வணக்கம். எந்த உணவுப் பொருளோட எதை சேர்த்து நம்மளோட சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை வந்து வேகமாக குறையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பற்றின விரிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இடுப்பு அளவை குறைக்கணும் அப்படின்ட்டு சரியான டயட்டாக அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியை வந்து பின்பற்றிட்டு வரோம். அதில் எடையை குறைக்கணுன்ட்டு டயட்டுன்னு சொல்லிட்டு ஏராளமான டயட் இருக்குது. ஆனால் ஒரு சில உணவுப் பொருட்களை உணவுகளை வந்து குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளோட இடுப்பு அளவை வந்து குறைச்சிடலாம். எப்படி அப்படின்னா, இந்த உணவு பொருளை வந்து உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்த அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதன் காரணமாக தான் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளும் வேகமாக கரையுது. அதனால் ஆய்வுகளும் வந்து இது நிரூபிச்சிருக்கிறாங்க. எந்த உணவோட எதை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை வந்து வேகமாக குறையும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்திய ஆய்வு ஒன்றில் புரோட்டீனும் நார் சத்து நிறைந்த உணவும் வந்து எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோளமும் பீன்ஸும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளோட உடலில் இருக்கிற நம்ம உடல் வந்து குறையிறத வந்து மேம்படுத்தும். அடுத்த முறை வந்து சோளத்தை சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதோட பீன்ஸையும் வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, கலந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட உடல் எடை வந்து குறையும். பட்டை வந்து கலோரி இல்லாத உணவுப் பொருள். அதில் வந்து பட்டையை வந்து பொடி செஞ்சு காலையில் காஃபி குடிக்கும்போது கொஞ்சோண்டு சேர்த்து கலந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற கொழுப்புகளோட தேக்கத்தை வந்து குறைச்சி தொப்பையையும் குறைக்க செய்யும். அதனால் காஃபி குடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பட்டைத்தூளை சேர்த்து கலந்து குடிங்க. உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்த அதிகரிக்கிறதுக்கு மிளகாய் வந்து பெரும் உதவியாக இருக்கு. அத்தகைய மிளகாயை வந்து சிக்கனோட சமைச்சு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை வந்து வேகமாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக வந்து குண்டா நினைக்கிறவங்க, குண்டாகாம இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம்னா குண்டாகலாம் அப்படின்ட்டு கருத்து இருக்கும். ஆனால் அத்தகைய உருளைக்கிழங்கோட மிளகு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்த்தை தூண்டிட்டு உடலில் இருக்கிற கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன் உடலில் இருக்கிற ட்ரை கிளிசரைடுகளோட அளவை குறைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உட்காயங்களை சரி செய்யறதுக்கும் உதவி செய்யுது. அத்தகைய மீனை பூண்டோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்த அதிகரித்து கொழுப்பு செல்களை வந்து கரைக்கிறதுக்கு உதவுது. ஆமாங்க, நம்மளுடைய உடல் எடையை குறைக்க டார்க் சாக்லேட்டை வந்து அதிகமாக உதவும். இதில் இருக்கிற உள்ள ஆன்டி ஆக்சிடைடுகள் தான் காரணம். அதுதான் உடலில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகளை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் இரத்த செல்களோட அளவையும் குறைக்குது. அத்தகைய டார்க் சாக்லேட்டை நம்ம ஆப்பிளோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வளமான அளவில் வந்து கொழுப்புகளை கரைச்சிடலாம். நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.